Hello friends, welcome to Tamil Hack. So in this video, we will talk about programming versus coding. In our channel, we will talk about programming and coding related videos. That is why we will talk about programming and coding. What is the difference between programming and coding? We will talk about it, but we will talk about the difference. So, we will talk about the programming versus coding and the details in this video. And our video sponsor is the Real Level platform. So, you can see this is a job opportunity platform. That is why I have coding skills. But, I have a job. அந்த கோடிங் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா இவங்க நிறைய கம்பெனியோட டை அப் வச்சுருக்காங்க. அந்த கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக ஒரு நீங்கள் செலக்ட் பண்ண ஃபீல்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஜாப் வாங்கி தருவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராமிங்கில் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ ப்ரோக்ராமிங்னா என்ன சொல்கிறது, டெஃபனிஷன் படி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக இது வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் த டிஃபைன்ஸ் பிஹேவியர் அந்த மாதிரிலாம் பிளாப்லாப்லாம் நிறையா புக்கில் இருக்க டெஃபினிஷன்ஸ் இருக்கும். ஸோ என்ன சொல்கிறது, ப்ரோக்ராமிங் கோடிங் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக இது வந்து மோஸ்ட்லி சேம் தான் அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறதுனா நிறைய இடத்துல ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுற இடத்துல கோடிங் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். அதே மாதிரி கோடிங் யூஸ் பண்ணுற இடத்துல ப்ரோக்ராமிங் வேர்டை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து அது ஒரு நார்மலாக ரெகுலர் திங் மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடிலாம் இது வந்த புதுசில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தப்பான இடத்துல வேறு வேர்டிங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஒரு அஃபென்சிவாக எடுத்துப்பாங்க. பட் இப்போலாம் நார்மலாக ஆயிடுச்சு, எல்லாருமே மாற்றி மாற்றி கோடிங்கு ப்ரோக்ராமிங் மாற்றி மாற்றி தான் சொல்கிறாங்க. பட் ஜென்ரலாக அது என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ப்ரோக்ராமிங் மோஸ்ட்லி எதை டிஃபைன் பண்ணும் அப்படின்னா ஒரு விஷயத்தோட லாஜிக்கை டிஃபைன் பண்ணும். ஸோ இது இப்படி தான் ஒர்க் பண்ணணும், இது இப்படி பண்ணால் தான் இது இப்படி நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி அதோட லாஜிக்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு தான் ப்ரோக்ராமிங் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ப்ரோக்ராமிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து எதை லிங்க் பண்ணியிருக்குன்னா ஒரு லாஜிக் ஒர்க் ஆகணும். அந்த லாஜிக்கில் என்னெல்லாம் அப்ளை பண்ணுவாங்கன்னா இந்த மேக்ஸ் டிஸ்க்ரீட் மேக்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது மோஸ்ட்லி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறீங்க இல்லாட்டி ஏதாச்சும் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஸ்ட்ரீமில் ஏதாச்சும் ஒரு எடுத்து ஒரு டிகிரி படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸ் இருக்கும், அதில் டிஸ்க்ரீட் மேக்ஸ் இருக்கும். இப்போ நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் பிஇ இன்ஜினியரிங் படித்தேன், கிட்டத்தட்ட எனக்குலாம் 7 பேப்பர்ஸ் இருந்துச்சு M1 M2 M7 வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் மோஸ்ட்டாக லாஜிக்கை டீல் பண்ணும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, மேக்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஒரு இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை டிஃபைன் பண்ணுறது. ஸோ அதுதான் ஜென்ரலாக ப்ரோக்ராமிங். இது இன்னும் சிம்பிளிஃபைடாக சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதுதான் உங்கள் ஃபோனு. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படிலாம் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன். ஒன்று, யூடியூப் ஆப் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஆப் ஓப்பன் பண்ணிட்டு செகண்ட் என் சேனலுக்கு போகணும். தேர்ட், இந்த வீடியோவை கிளிக் பண்ணணும். நீங்கள் அந்த மாதிரி பார்க்கலாம். இது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இல்லை ஆல்ரெடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் அந்த வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு என்ன வரும், மேலே நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணாலே வீடியோவை பார்க்கலாம். இது செகண்ட். ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறது, ஒரு லாஜிக். இப்படிலாம் பண்ணால் தான் பார்க்க முடியும். இப்போ உங்ககிட்ட ஃபோனே இல்லை, நெட்டே இல்லை, அப்போ யூடியூப்பில் போய் இந்த வீடியோ பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போ அதெல்லாம் ஒரு லாஜிக்கே கிடையாது. இந்த மாதிரி நீ இந்த ஸ்டெப் பண்ணிட்டு அடுத்தது போகணும், ஒரு லாஜிக்கோடு வரணும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு தான் ஜென்ரலாக ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க. அதாவது நான் ரொம்ப டெக்னிக்கலாக டெஃபினிஷன் படி சொல்லலை, ஜஸ்ட்டு பேசிக்காக சொல்கிறேன். எல்லாருக்கும் ஒரு பேசிக் ஐடியா வேணுமே அப்படின்றக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே என்ன சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா கோடிங் அதாவது ப்ரோக்ராமிங் அப்படின்றத சொல்லிருந்தாங்க. நெக்ஸ்ட், இந்த கோடிங் அப்படின்ற இந்த டேர்ம் எங்கே வந்துச்சு அப்படின்னா இப்போது இதெல்லாம் நான் சொல்லிட்டேன், இதை நீ கிளிக் பண்ணால் இது நடக்கணும், இதை நான் கிளிக் பண்ண அடுத்து இதை நான் உள்ளே போனால் இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் நம்ம செயல்படுத்துறதுக்கு கொண்டு வந்தது தான் கோடிங். ஸோ கோடிங்கில் தான் ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோடு எழுதுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சி இல்லை C++ இல்லாட்டி ஜாவா இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சூஸ் பண்ணி அதில் லைன் லைன் லைனாக அப்படி மாதிரி கோடு எழுதுவாங்க. ஸோ அந்த வேலை எங்கே நடக்குது, கோடிங்கில் நடக்குது. ப்ரோக்ராமிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜென்ரல் கான்செப்ட், இப்படி நடக்கணும் அப்படின்றத சொல்லிடுவாங்க. கோடிங்கில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே இந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டாங்க, அதை நம்ம செய்யணும். ஸோ மோஸ்ட்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். இன்னும் ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு வீடு கட்ட போகிறீங்க. என்ன பண்ண போகிறீங்க, ஒரு வீடு கட்ட போகிறீங்க, ஒரு 2 மாடி வச்சு ஒரு வீடு. அப்போ அந்த வீடு கட்டணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்படி கட்டணும், எவ்வளோ பட்ஜெட்டில் கட்டணும்,
அதுக்கப்புறம் எத்தனை ரூம் இருக்கணும், கிச்சன் எங்கே இருக்கணும், வாசல் எங்கே இருக்கணும், அந்த மாதிரிலாம் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி போடுவீங்கல்ல. ஸோ அது ப்ரோக்ராமிங்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ப்ளூ பிரிண்ட் அனாலிசிஸ் என்ன மாதிரிலாம் நடக்கணும் அப்படின்றத ஃபுல்லாக ஒரு பேப்பரில் ரெடி பண்ணி வச்சுருவீங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஃபைனல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டோ இல்லை ஒரு கொத்தனாரை கூப்பிட்டோ ஒரு 10 வேலையாட்களை கூப்பிட்டு ஜாமான்லாம் வாங்கி வேலை ஆரம்பிப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு ரா மெட்டீரியல்ஸ் அப்படியே கையில் எடுத்துகிட்டு வந்து கடையில் போய் வாங்கி மண் சிமெண்ட்டெல்லாம் கலக்கி அதை ஒரு சிமெண்ட் கலவையாக்கி அதுக்கப்புறம் செங்கலை வச்சு வீடு கட்டுறது. ஸோ அந்த மாதிரி டிஃபரன்ஷியேஷன் புரியுதா? கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் தான். வீடு கட்டுறதுன்னு பொதுவாக சொல்லுவாங்க, அதே மாதிரி நான் கோடிங் எழுதுறேன்னு பொதுவாக சொல்லுவாங்க. பட் அதில் நிறையா ப்ராசஸ் இருக்குது, என்ன மாதிரி பண்ணணும், எப்படி பண்ணணும், இப்படிலாம் பண்ணால் தான் கரெக்டாக பண்ணணும், ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் போட்டுட்டு தான் அதுக்கு மேலே நம்ம கட்டணும், எடுத்தோடனே நீங்கள் செகண்ட் ஃப்ளோர் போய் கட்டுவீங்களா? கட்ட முடியாது. எப்படி காற்றுலையா போய் கட்டுவீங்க? கட்ட முடியாது. ஒரு மாதிரி அடுத்தடுத்த ஸ்டெப்பாக லாஜிக்காக போகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க. அந்த லாஜிக்கை வச்சு அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல எதையாச்சும் வச்சு, அதுக்கு கோடிங் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லாஜிக்கல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எந்த ப்ரோக்ராமிங் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு எதை சொல்லுவாங்க, ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ப்ரோக்ராம் சொல்லுவாங்க, ஜஸ்ட் க்ரீட்டிங் மாதிரி. அதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நிறையா விதத்தில் பண்ணலாம். இப்போ சியில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், எஸ்டிடிஏ அந்த மாதிரி போடுவீங்க, C++ல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்லாம் அந்த மாதிரி போடுவீங்க, ஜாவாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதில் ஒரு மாதிரி பிரிண்ட் பண்ணுவீங்க. ஸோ விதம் தான் மாறுமே தவிர என்ன சொல்கிறது, அதோட லாஜிக்கு எல்லாமே சேம் தான். ஸோ அந்த மாதிரி ஜென்ரல் வேக்கான டேர்ம்ஸ் எல்லாம் ப்ரோக்ராமிங்கில் சொல்லுவாங்க. அதை தான் உங்களுக்கு மெயினாக தேவை. ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்கேனாலும் போய் சர்வே பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஜென்ரல் இது மாதிரி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போது அதுக்கு தான் படிக்கும் போது இல்லாட்டி எங்கேயாச்சும் எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து கோடிங் படிக்காதீங்க. கோடிங்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு சி லாங்குவேஜ் ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜை மட்டும் படிக்கிறது. ப்ரோக்ராமிங்னா என்ன சொல்கிறதுனா அதோட ஜென்ரல் ஃபார்மேட்டை படிக்கிறது. இப்போ நீங்கள் ஜென்ரல் ஃபார்மேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சியில் கொடுத்தாலும் உங்களால் ப்ரோக்ராம் எழுத முடியும், அதை நல்லா கற்றுப்பீங்க. அதுக்கப்புறம் C++ ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கிங்க, ஜாவா பைத்தன் இந்த மாதிரி எது கொடுத்தாலும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்பீங்க. ஸோ ஜென்ரலாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா லாங்குவேஜை சூஸ் பண்ணி படிக்காமல் கான்செப்ட்ஸை படி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் அதோட அர்த்தம். ஒரு லாங்குவேஜை நல்லா தரோவாக படிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த லாங்குவேஜுக்கு வேணாலும் அடாப்ட் ஆகிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ உங்களுக்கு ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கும் ப்ரோக்ராமிங்னா என்ன, கோடிங்னா என்ன அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ நீங்கள் டாப் எம்என்சி போகிறீங்க, இப்போ கூகுள் போகிறீங்க, ஃபேஸ்புக் போகிறீங்க, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய இடத்துல ஒயிட் போர்டு இன்டர்வியூ அப்படி சொல்லுவாங்க. ஸோ டைரெக்டாக ஒரு பேப்பரை இல்லை ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய போர்டில் எனக்கு நீ எழுதி காட்டு செஞ்சு காட்ட வேணாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இல்லாட்டி ஒரு பேப்பரை கொடுத்து பென்னில் எழுத சொல்லுவாங்க. எதுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு கம்ப்யூட்டர் கொடுக்காமல் இந்த மாதிரிலாம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா டாப் எம்என்சியில் கோடிங் நீ உள்ளே போய் கூட கற்றுக்கலாம். பட் உனக்கு ஜென்ரலாக என்ன சொல்கிறது, ஜென்ரல் கான்செப்ட் உனக்கு தெரியுதா இல்லையா, பேசிக்காக திங்கிங் எபிலிட்டி இருக்கா இல்லையா, அவனுக்கு வந்து லாஜிக்கல் திங்கிங் இருக்கா இல்லையா, ஒரு விஷயத்தை ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்தா அதை அவனால் சால்வ் பண்ண முடியுமா இல்லையா, அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க வேலைக்கு அந்த மாதிரி டாப் எம்என்சியில். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ப்ரோக்ராமிங் எபிலிட்டி இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமிங் எபிலிட்டி இருந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கோடிங் எபிலிட்டி வந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான், ப்ரோக்ராமிங் வெர்சஸ் கோடிங். ஸோ ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறையா வேர்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆத்தர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, ரைட்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. கிட்டத்தட்ட ப்ரோக்ராமிங் வெர்சஸ் கோடிங் மாதிரி ஆத்தர் வெர்சஸ் ரைட்டர். ஸோ இதுக்கு ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் வேறு ஏதாச்சும் டாபிக்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.